ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பீமா பகசூரா அதோட ஹில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுற இடம், பகசூரா வந்து இருந்த இடமும் இங்கே தான். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்கல்ல, பஞ்ச பாண்டவரில் ஒருத்தர் வந்து பீமா, பகசூரா, இவங்க எல்லோரும் சண்டை போடுற இடம் தான் இந்த ஹில்ஸ். அதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போங்களே, கைவாரா தாத்தாயாவோட மடம் ஆசிரமம், அது யாரும் பார்க்கலனா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், அது பாருங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து இது பக்கத்துலேயே இருக்குது. அந்த நெக்ஸ்ட் பிளேஸ் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, இங்கே வந்து நிறைய அதிசயம் இருக்குது. லக்ஷ்மண தீர்த்தம் ஒன்று இருக்குது, சாமுண்டீஸ்வரி டெம்பிள் ஒன்று இருக்குது. இவங்க பீமா பகசூரா ரெண்டு பேரும் சண்டை போடுற ஃபுட் பிரிண்ட்டு இது எல்லாமே இந்த ஹில்ஸில் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். எதுவுமே இந்த ட்ராவல் விஜய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம், பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இப்போ வந்து இது வந்து எங்கே இருக்குன்னா, பெங்களூர் டிஸ்ட்ரிக்டில், பெங்களூரில் வந்து சிக்பல்லூர் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கைவாரா என்ற ஒரு பிளேஸில் தான் இருக்குது. நீங்கள் கூட பார்க்கலாம், கைவாரா கிராஸு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த பிளேஸ் இருக்குது. இது வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 65 கிலோமீட்டர், நியர் 65 கிலோமீட்டரில் வந்து இந்த ஹில்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஒரு 1 ஹவரில் இந்த ஹில்ஸு போகலாம். அது ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபுல் வீடியோ அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மேலேருந்து டாப்லேருந்து பக்கம் அந்த டாப் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் நம்ம வந்திருக்கோம், இன்னும் ஏகப்பட்ட தூரம் வந்து இருக்குது. அந்த சன்லைட், நம்ம ஒன்றியே ட்ராவல் தான் பண்ணுறோம். இந்த ஹில்ஸை வந்து நம்ம ஒன்றியே ஏறதால் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. பட் ஆனாலும் இங்கே வந்துட்டோமா, இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க மட்டும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், பெயிண்ட் ஏனா அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்களாம், பிரம்மாண்டமாக ரெண்டா பக்கம் லைட் செட்டிங் போட்டு, இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு, அந்த ஃபுல் டே சாப்பாடெலாம் போடுவாங்களாம். இந்த இடத்துல ஃபெஸ்டிவல் வந்து பெருசாக பண்ணுவாங்களாம், அதனால் இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. இங்கே பார்க்குறங்களா, இங்கே நிறையா அதிசயம் இருக்கும். இந்த பாறையில் வந்து குழி, நம்ம உரலுக்கல்லாம் இருக்குல்ல அது மாதிரி குழிலாம் இருக்கும். கால் ஃபுட் பிரிண்ட்டு, நம்ம காலடி, அதுதான் பீமா பகசூர் அவங்களோட கால் ஃபுட் பிரிண்ட் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நம்ம அங்கே பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்களா, அந்த பெயிண்ட் அடிச்சுக்கிறவங்களை தாண்டிட்டு நம்ம வரோம். இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, பீமா பகசூரா அந்த பெட்டா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குகை, ரெண்டா பக்கம் பாறை, அதுக்கு மேலெலாம் கல்லாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. இவ்வளோ பெரிய கல் எப்படி மேலே இருக்குது அந்த காலத்தில் இருந்து. இதுக்கு நடுவில் ஸ்டெப்லாம் ரெடி பண்ணி இந்த வழியாக போயிட்டுருக்கோம். இங்கே போயிட்டுருக்கும் போது ஒரு ஃபேமிலியை நான் மீட் பண்ணேன், அவங்களுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஒயிட் கலர், ஒரு அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா, காசி, காசிலிருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு இங்கே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே சண்டேயில் வந்து அவங்க ட்ரிப் வந்திருக்காங்க. இந்த அவினிஷ் அண்ணா தான், அவங்க ஃபேமிலி நான் ஃபோட்டோ எடுத்தேன். அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நெக்ஸ்ட் வீடியோவுக்கு, ஒரு நெக்ஸ்ட் வீடியோ கைலாசகிரிக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, அவினாஷ் அண்ணா. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிளம்புறோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ மிகப்பெரிய பாறை வந்து ஒரு சின்ன கல் மேலே உட்காந்துருக்குல்ல, ஒரு குகை மாதிரி இருக்குல்ல, இந்த குகைகளெல்லாம் நம்ம நடந்து போகிறோம். இங்கே ரெண்டு ரூட் இருக்குது. இந்த பக்கம் வந்து சாமுண்டீஸ்வரி டெம்பிள் ஒன்று இருக்குது, இது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்குது டெம்பிள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். மேலே வந்து ஆஞ்சநேயர் டெம்பிள் ஒன்று இருக்குது, அந்த காலத்துலேருந்து ஒரு ஆஞ்சநேயர் கல்லால் செதுக்கி அது ஒன்று இருக்குது. இங்கே வந்து நம்ம தனியாக போகிறதால தான் ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, இங்கே வந்து சேஃப்டி இல்லை, இங்கே லோக்கல் பசங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. பட் நான் வரும்போது தான் வந்தாங்க, நீங்கள் வந்து சேஃபாக வாங்க. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குல்ல, பட் இது எனக்கு டெம்பிள்னு தெரியாது, இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இதை நான் பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்கல. நெக்ஸ்ட் அப்படியே நான் கிளம்பிட்டேன். மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய டாப் ஃபீல் பார்த்தீங்களா, நான் அது உள்ளே பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு வா, அப்படியே மேலே பெரிய பெரிய பாறையாக இருந்துச்சு, நிறைய மூலிகை பொருள்லாம் இருக்கும். இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு நம்ம பார்க்கலாமா? இது ஒரு இந்த குந்தி தேவி இருப்பாங்களா, அவங்களோட மகன்கள்லாம் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் இருப்பாங்களா, அவங்க வந்து அவங்க நாட்டை விட்டு வெளியேறும்போது இங்கே தான் வந்து மறைஞ்சிட்டு இருப்பாங்களாம். இந்த கைவார பெட்டா இந்த இடத்துல தான் அவங்க மறைஞ்சிட்டு இருப்பாங்களாம். இந்த ஊர்லேருந்து ஒருத்தன் அரக்கன் இருப்பாங்களா, இந்த காட்டுக்கு ஒரு
அரக்கன், அவன்தான் பகசூரா. அவன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பான் அந்த லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், மக்கள் எல்லாருக்கும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கோன்னா. அப்போ அந்த பீமா அவரும் போயிட்டு சண்டை போடுவாராம். சண்டை போடும்போது அவரோட காலடியெலாம் இங்கே இருக்குமா. ரெண்டு பேரும் சண்டை போடும்போது பகசூரா இறந்த இடமே இந்த கைவர பெட்டா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்கே வர இங்கேருந்து ஃபேமிலியெலாம் ஒரு ரெண்டு பேர் வந்துட்டுருக்காங்களா, இதுக்கு டாப்பில் இருக்குது இவங்க. அந்த பகசூரை இறந்த இடமே இங்கே தான், அதோட ஃபெஸ்டிவலாக கொண்டாடுற இடம் தான் இங்கே. ஜனவரி 1 அங்கே வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்களாம், பெருசாக மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்களாம். அவங்களோட கால் இடம் எல்லாமே இங்கே இருக்குது. நான் டெம்பிள் இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் டாப்பில் இல் போயிட்டே இருக்கேன். பட் ஆனால் எனக்கு இருக்கிறது தெரியாது. அங்கே டெம்பிள் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இங்கே டெம்பிளாக இருக்கும். ஒரு வேணும் ஆஞ்சநேயர் டெம்பிள் மேலே நான் ஒண்டியே வந்து ட்ராவல் பண்ணேன். ட்ராவல்னால் ஒண்டியாக சிங்கிளாக பண்ணும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சுல்ல, அந்த ரொம்ப ஃபீல், அந்த ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப கிடைச்சிச்சு. ஆனால் பட் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு அட்வென்ச்சராக பாறை நடுவில் தான் நடந்து போனோம். அந்த அந்த டெம் ஆஞ்சநேயர் வரைக்கும் தான் அந்த ஸ்டெப் இருக்கும், அதுக்கு மேலே பாறைக்கு மேலே தான் நடந்து போனோம். இதோட வீடியோலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். ஆனால் பட் கீழே விழுந்தால் செத்துங்க, பயந்துகிட்டே தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் சேஃப்டியாக ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க சரிங்களா. இந்த பாருங்கள் அந்த டாப்பில் எவ்வளோ தூரத்தில் ஹைட்டில் இருக்கும், நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம். இது வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 2.5 கிலோமீட்டர், அவ்வளோ ஹைட்டில் நம்ம மேலே இருக்கோம். இதை ஏறத்துக்கு ஒரு மணி நேரம் பக்கம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நீங்கள் அது மாதிரி ஃபேமிலியோட வந்தால் அங்கே வந்து பார்க்கலாம். ஒரு ஹில்ஸ் ஏரியா, இங்கே மேலே பாருங்கள் ஒரு பாறையால் எப்படி ஒரு பாறைக்கு எப்படி கல்லெலாம் செதுக்கியிருக்காங்க. இங்கே சேஃபாக நடந்து போனோம் மேலே, வளர்க்குனா அவ்வளோதான். இந்த மழை டைம்லாம் வேணாம், இது மாதிரி டைமில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே தான் அந்த காலடி எல்லாமே இருக்கான் மேலே சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, நானும் தேடி பார்த்தேன் இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் இங்கே சின்ன சின்ன குழியெலாம் நிறையா குழி இருந்துச்சு. இங்கே பாறைலாம் இருக்குல்ல, தனியாக ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரியுமா. ஒரு பக்கம் பயன்றதை விட ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலிங், நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்குமே தனியாக. இது மாதிரி ஒரு ட்ராவல் நான் சொல்லுவாங்களே, இந்த ட்ராவல் ட்ராவல்னு இடம் அலையிறீங்க அப்படின்ட்டு. அந்த ஃபஸ்ட் டைம் அந்த ஃபீலை வந்து நான் ரொம்ப என்னையாலே நான் உணர்ந்தேன். ட்ராவல்லாம் இப்படி தான் இருக்கணும், யாரும் இல்லாமல் நான் மட்டும் தனியாக ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு போகிறது வந்து ஒரு அட்வென்ச்சர், செம்ம ஃபீலிங் இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழித்து இது மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கேன். காலேஜ் டைமில் ட்ரெக்கிங்லாம் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட ஜூனியரோட. இப்போ தான் ஒரு ட்ரெக்கிங் ரொம்ப நாள் கழித்து. பட் ஆனால் பயத்தோட இங்கே நான் வந்து கோயில் தேடிட்டுருக்கேன், எங்கே இருக்குன்னு தெரியல அந்த கோயில் சரிங்களா. ஆனால் அங்கே இருக்கிற கோயில் வந்து சாமுண்டீஸ்வரி கோயிலும் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் தான் சொல்லுவாங்க. அது ரெண்டு மட்டும் தான் கோயில், மேலே வந்து ஒரு ஹில்ஸ் பிளேஸ் மட்டும் தான். இந்த ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் இருக்கலாம், நம்ம ஒண்டியாகிறதால நம்ம வந்து நம்மளே வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். வீடியோ எப்படி இருந்தால் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு ட்ரெக்கிங் அட்வென்ச்சரான பிளேஸ் தான் இது, சேஃபாக பார்த்து போங்க. இங்கே ஸ்டெப்லாம் இருக்காது, அங்கே கல் முரடை எல்லாமே அம்பாரு. இங்கே அங்காங்க குழிலாம் இருக்குல்ல, இந்த கல்லெலாம் செதுக்கியிருக்காங்க. கல் முரடான ஒரு பிளேஸ் தான் இது. இங்கே பாருங்கள் அப்படியே கண்டினியூவாக மழை போயிட்டே இருக்கும். நான் இது மட்டும் ஒரு மலை, இது வந்து ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஸ்டெப் வந்து ஒரு 500 ஸ்டெப்புக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இதில் ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் இருக்குங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு வந்து இந்த அந்த கைவரா பெட்டா அந்த மடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பெட்டாவும் பார்க்கலாம், கைலாசகிரி நிறையா கைவரா தாத்தா அது பிளேஸ் எல்லாம் ஒரு 3-4 பிளேஸ் இருக்குது. அந்த வீடியோலாம் நான் உடனுக்குனே உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் சரிங்களா. இந்த ட்ராவல் விஜய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டு அவ்வளோதான் கிளம்பலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கல் பாறை எல்லாம் பெரிய பெருசாக இருக்குது. சேஃபாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், தனியாக ட்ராவல் பண்ணும்போது பயமாக இருக்கும். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். பட் ஆனால் நான் தனியாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ் ரொம்ப அந்த ஃபீலிங்கை நான் உணர்ந்தேன். அந்த இயற்கை காற்று இங்கே பாரு எவ்வளோ இயற்கையாக இருக்குது. இங்கெல்லாம் இது மாதிரி நேச்சுரல் ஒரு பிளேஸுக்கு வந்து ட்ரெக்கிங் வந்திருக்கேன். இப்போ அடுத்து வந்து நம்ம பார்த்துட்டோமா டெம்பிள் இல்லைன்னு நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கீழே வரோம், பார்த்து வரணும். செம்ம ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அட்வென்ச்சரான அதை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு நேச்சர் அங்கே பாருங்கள் வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. போயிட்டே இருக்கு எங்கே வழினே தெரியல,
போயிட்டே இருக்கும். எப்படி வந்தனு கூட தெரியல, அது மாதிரி ஒரு ரூட்டு. பட் இங்கே வந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும். இங்கே பாம்பு இது எல்லாமே இருக்குது. நானும் பாம்புலாம் பார்த்துருக்கேன், பாம்பு மங்கி இதெல்லாம் இருக்கும். நீங்கள் சேஃபாக இருக்கணும். தனியாக இருக்கும் போது கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கு அது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். திடீர்னு ஒரு நாகப்பாம்பு, கொம்பரி முக்கு பாம்பு இது எல்லாமே நான் பார்த்தேன். தனியாக இருக்கும் போது கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? இதை வந்து நம்ம பார்க்குறோமா, இது ஃபுல் பிரிண்ட் எங்கே இருக்குன்னு தேடினேன், கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அதை தேடி தான் நான் வந்தேன், அது கிடைக்கல. பட் அந்த ட்ரெக்கிங் எல்லாமே நான் முடிச்சிட்டோம். இது வந்து ஒரு டெம்பிளாக இருக்குல்ல, இந்த டெம்பிள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சா, அது வந்து உள்ளே எல்லாமே எதுவும் இல்லை, எல்லாம் அந்த கல் எல்லாம் உளுந்ததால் பக்கத்தில். இந்த உரல்கள் பார்த்தீங்களா, சேம் அச்சசில் எங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒன்று இருக்குது. சும்மா யூஸ் பண்ணாமல் ஒன்று வச்சுருக்கோம், ஆனால் எப்பயாவது இருந்தால் வீடியோ எடுத்து போடுறேன். அந்த சேம் அச்சஸில் அந்த உரல்கள் மாதிரி எங்கள் வீட்லேயும் இருக்குது. அந்த காலத்து உரல்களும் எங்கள் வீட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இதை பார்த்துட்டு நம்ம பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள், ஒரு கல்லால் செதுக்கப்பட்டது, இங்கே பாருங்கள். இதுதான் அந்த ஆஞ்சநேயர். உள்ளே பார்த்தீங்களா, உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் சாமியெலாம் கும்பிட்டு நல்லா இருக்குங்களா. ஆஞ்சநேயர் தான் பச்சை கலர்லாம் இருக்கா, கல்லால் செதுக்கிறது. இது வந்து அந்த ஜனவரி 1 தான் ஃபெஸ்டிவல் பெருசாக பண்ணுவாங்களாம். அந்த டைமில் வாங்க உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு. இது வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த மடத்தில் ஸ்டே பண்ணலாம். கைவரா மடத்தில் ஸ்டே பண்ணிட்டு இங்கே வந்து மாதிரி சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள், நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு வாரம் கூட ஸ்டே பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு கம்மியான அமௌண்ட்டு தான், 50 ரூபா 100 ரூபா தான் ஒரு ஃபேமிலிக்கு. 1 டேக்கு 50 100 அவ்வளோதான் இருக்கும். ரிட்டர்ன் போகும்போது அவங்களோட கீ கொடுத்துட்டு போனால் போதும், அவ்வளோதான். அந்த கீ போட்டுக்கொசரம் தான் அவங்க அமௌண்ட் வாங்குறாங்க. நீங்கள் ஸ்டே பண்ணலாம். நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, டெம்பிள்லாம் பார்த்துருமா. நெக்ஸ்ட்டு பாறை எங்கே போகிறது? நெக்ஸ்ட் இன்னொரு ரூட் நம்ம சொன்னாங்களே, சாமுண்டேஸ்வரி டெம்பிள். இங்கே வந்து லக்ஷ்மண தீர்த்தம், அதோட அந்த நம்ம தீர்த்தத்தை தான் பார்க்குறோம். இது வந்து எந்த காலத்துலேயும் வடியாத ஒரு தீர்த்தம், ஒரு கிணறு தான் சொல்லுவாங்களாம். இங்கே வந்து இதுக்குள்ள ஃபிஷ் எல்லாமே இருக்குமா, அதை நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாரு, அந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க. இங்கே இந்த தண்ணி எப்பவுமே வடியாதான், தண்ணி வடியா. இங்கே பார்த்தீங்களா, நான் போயிட்டுருக்கேன், இங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. நான் பயந்துட்டு தான் போனேன் ஃபஸ்ட்டு, யாரா இருக்காங்களா இல்லையான்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ ப்யூராக இருக்குது, உள்ளே பாசலாக இருக்குது, ஆனால் ப்யூராக இருக்குது. உள்ளே ஃபிஷ் எல்லாமே இருக்கும். இதை பார்த்துட்டு உள்ளே ஒரு உள்ளே இருக்குது. நம்ம அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணலை, பட் நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கோம் கேமராவில். அதோடய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன், பார்க்கலாம். இந்த சாமுண்டீஸ்வரி நம் டெம்பிள் பார்க்குறோமா, உள்ளே வந்து பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணியிருந்தால் நம்ம பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பெயிண்ட் அடிக்கிறவங்கன்னா வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, வாங்க பார்க்கலாம். இது வந்து சாமுண்டீஸ்வரன் தேவஸ்தானம். இது சாமுண்டீஸ்வரன் தேவஸ்தானம், ಭೀಮಲಿಂಗೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನ ಕೆಳಗಡೆ ಇದೆ, ಕೈವಾರ ಕ್ಷೇತ್ರ ಇದೆ. ಭಾರಿ ಪ್ರಖ್ಯಾತಿ ಹೊಂದಿರತಕ್ಕಂಥ ದೇವಸ್ಥಾನ ಇದು, ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ದೇವಸ್ಥಾನ. ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ದೇವಸ್ಥಾನ ಕೈವಾರ ಬೆಟ್ಟ ಇದು. ಇದು ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ, ಸುಮಾರು ಅಂದರೆ 1000 ವರ್ಷಗಳಿಂದ ಅಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲೇ ನೆಲೆದಿರೋದು. ಇಲ್ಲೇ ಲಕ್ಷ್ಮಣ ತೀರ್ಥ ಅಂತ ಬೇರೆ ಇದೆ, ಅದರಲ್ಲಿ ನೀರು ಎನಿ ಟೈಮ್ 24 ಅವರ್ ಇದೆ. ಅಂತ ಭಕ್ತಾದಿಗಳು ವರ್ಷಗಳು ಬರ್ತಾ ಇರ್ತಾವೆ, ಡೈಲಿ ವಾರ್ ಬರ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಇದರಲ್ಲಿ ಸತ್ಯಾಂಶ ಅನ್ನೋದು ಒಂದು ಇದೆ, ಸತ್ಯಾಂಶ ಒಂದಿಷ್ಟು ಸತ್ಯಗಳು ಇಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರೋ ಇರಲಿಲ್ಲ. ವರ್ಷಕ್ಕೊಂದ್ಸರಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ಜನವರಿ 1ಗೆ ಅಂತೇಳಿ ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಪೇಂಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಎಲ್ಲ ಜನವರಿ 1ಗೆ ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. ಇಲ್ಲಿ ಸೀರಿಯಲ್ ಶೂಟ್, ಊಟ ಎಲ್ಲ ಫ್ರೀ ಇಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ. ಇಷ್ಟಾದ ಊಟ ಅವತ್ತಿನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಇಲ್ಲಿ 1000 ಜನ ಬರ್ತಾರೆ. ಮೇಲೆ ಹಂಗೇಶ್ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಇದೆ, ಹಂಗೆ ಅಲ್ಲಿದೆ. ಮುಂದೆ ಒಂದು ಗವಿ ಒಂದಿದೆ. ಇದು ಭಾರಿ ಒಂದು ಅಲ್ಲಿ ತುಂಬ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ನಡೆಯುವಂಥ ಜಾಗ ಇದು. ಪುಣ್ಯಸ್ಥಳ, ಪುಣ್ಯಸ್ಥಳ ಅಂತ ಪುಣ್ಯಸ್ಥಳ ಅಂದ್ರೆ ನಮ್ಗೆ ಏನೋ ಅದು ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಟ್ಟವಳು ವರ್ಷಕ್ಕೊಂದ್ಸಾರಿ
ಬಂದು ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ಅಮ್ಮನ ಆಶೀರ್ವಾದ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ ನಾವೇನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. அதை நம்ம அவங்க சொல்கிறத நம்ம கேட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி பார்க்குறோம். இதுதான் அந்த தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம்னு சொல்லுவாங்க. சாமுண்டேஸ்வரி ஆப்போசிட்டில் வந்து இந்த தீர்த்தம் இருக்குது, இந்த குளம் இது எல்லாமே இருக்குது. இதை நம்ம பார்த்துட்டு இதில் மூஞ்செல்லாம் நம்ம கழுவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ, லாஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறோம். இது என்னன்னு தெரியல, பட் நம்ம எட்டு அந்த கேமரா இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே அந்த சாமி இருக்குது, சாமுண்டேஸ்வரி டெம்பிள், அதை நம்ம பார்க்குறோமா. அதை பார்த்துட்டு நம்ம கிளம்புறோம் நெக்ஸ்ட்டு. அவ்வளோதான், இங்கே இருக்கிறது எல்லாமே கிளம்பி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிளம்பலாம். நல்ல ஒரு அட்வென்ச்சர், நல்ல ஒரு டெம்பிள். இங்கே வந்து உட்காந்து ஒரு தியானம் பண்ணால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, பட் பயம் இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த தண்ணி தொட்டோடனே அப்படியே ஜிலி ஜிலுன்னு ரொம்ப கூலிங்காக மைனஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே ஒரு புத்துணர்ச்சியோட நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். இங்கே பார்த்தீங்களா ஒரு குகை இருக்குங்களா, இந்த குகையில் இந்த குகையே பார்த்தீங்களா அதிசயமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு லோக்கல் பசங்க பார்த்தீங்களா, சின்ன பசங்க, அவங்கள வந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பேர் எல்லாமே சொல்லுவாங்க, வாங்க கேட்கலாம். நீங்களா ஃப்ரெண்ட்ஸா? இந்த ஊர் கைவேரா. கைவேரா, உன் பேர் என்ன? சத்ருஷ் ககன் லோகே சின்மாய் கேட்டி கிஷன் கார்த்தி. இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோமா. இது ஒரு அட்வென்ச்சர். நான் மோஸ்ட்லி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிட்டுருக்கோம். நான் தனியாக சோலோ ட்ராவலர்னு நினச்சிட்டு பேக்கை தூக்கிட்டு பிடிக்கிற இடத்துக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் கிளம்புன இடம் தான் இந்த கைவேர பெட்டா. நானே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன், மோஸ்ட்லி பெங்களூர்லேருந்து நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வரேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபேமிலி மீட் பண்ணேன். அவங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஹில்ஸ் போகிறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. திருப்பி ரிட்டன் அந்த ரூமான வரைக்கும் அவங்கள கூட்டு வந்து விட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அஸ்வின் ஒரு அண்ணா, அவங்க ஃபேமிலி, அவங்க சிவம், ரோஹித், அவங்க ஃபேமிலி எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என் கூடயே நல்லா சேஃபாக பார்த்துக்கினாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபேமிலியை வந்து மீட் பண்ணதால் நான் ஹாப்பியாக இருக்கேன். அவங்க காசி, தேங்க்யூண்ணா. நம்ம எல்லா வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ அடிவாரத்துக்கு வந்துடும். நாங்கள் சோலோ ட்ராவலர் தான். இந்த சோலோ ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃபீல் வரும் பார்த்தியா, அந்த ஃபீல் ஃபஸ்ட் டைம் நான் அடைஞ்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே